News 7 Tamil. பொறுப்பும் பொது நலமும். பார்த்தோம் இன்று மாலை இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள் கொச்சியில் நடைபெற இருக்கிறது. அதற்கான காட்சிகளை கொச்சியிலிருந்து நாம் நேரலையாக பெற்று அதையும் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். முன்னதாக இந்த செய்தி தொகுப்பில் நம்மிடையே ஹிந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு ராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். சமூக ஆர்வலர் திரு ஆத்ரேயா அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். இருவருமே கிருஷ்ணயரை பற்றி மிகவும் ஆழமாக அறிந்தவர்கள். அதிலும் திரு ராம் அவர்கள் கிருஷ்ணயரோடு தனிப்பட்ட முறையில் மிகவும் நெருக்கமான நண்பர்களில் ஒருவர். அந்த வகையிலே அவர்களோடு இணைந்து இந்த அவருடைய நினைவுகளை மீண்டும் நாம் நினைத்து பார்ப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். சொல்லுங்கள் சார், நீதியரசர் கிருஷ்ணயர் ஒரு 100 ஆண்டு முழுமையாக வாழ்ந்த ஒரு மனிதராக, சமூக போராளியாக, மிகச்சிறந்த ஒரு நீதிபதியாக, நீதியின் இலக்கணமாக வாழ்ந்து சென்றவர். உங்களுக்கு அவருடனான தனிப்பட்ட நட்பில் நிறைய பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கும். அவருடைய நினைவுகளை பற்றி சொல்லுங்கள். அதாவது அவர் வந்து தி கிரேட்டஸ்ட் ஜட்ஜ் இண்டிபெண்ட் ரிப்பப்ளிக்கன் இந்தியா ஹஸ் ப்ரொடியூஸ்டுன்னு சொல்லலாம். நீதியரசர்களில் அவர் ரொம்ப உச்சகட்டத்தை அடைந்தவர். எதனாலன்னு சொன்னால், ஆழமான அவருக்கு அறிவு உண்டு இந்த லா, ப்ராக்டிஸ் லா, கிரிமினல் லா, அந்த கிரிமினல் லா ரிஃபார்ம், அப்புறம் லீகல் எய்ட். ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு புதிய திசையை கொடுத்தார், ஒரு புதிய உணர்ச்சியை கொடுத்தார், ஒரு ஒரு மனித நேயத்தை ஒரு முற்போக்கு ரீதியான ஒரு பாதையில் மையமாக வைத்தார். அது ரொம்ப வெரி கிரேட் மேன். அண்ட் ரிட்டையர் ஆன பிறகு கூட அவர் ஹி கண்டினியூ டு பி ஹார்ட் ஒர்க்கிங். எல்லாரையும் மீட் பண்ணுவார். மக்கள்னால் அவருக்கு உயிர், உழைக்கும் மக்கள் குறிப்பாக. அதனால் அவர் ரொம்ப கிரேட் மேன். எழுதுவார், நன்றாக பேசுவார், ஒரு ஆல்ரவுண்டர். அதனால் ஒரு டவுட்டே இல்லை. இந்தியா த கிரேட்டஸ்ட் ஜட்ஜ் ப்ரொடியூஸ்ட் பை இண்டிபெண்டன்ட் இந்தியா அண்ட் ரிப்பப்ளிக்கன் இந்தியா என்று சொல்லலாம். பெரிய இழப்பு தான். இருந்தாலும் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார். இழப்பு ஒன்று, அது 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 ஒரு ஒரு பக்கமான அவருடைய லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸை செலிப்ரேட் பண்ணணும். தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங். நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 100 வருஷ காலம் இருந்தார்னா இதில் வர்த் செலிப்ரேட்டிங். அதை வந்து அவர் ஒரு பாடமாக வைத்து வரக்கூடிய தலைமுறைகள் அவர் செய்தது, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொண்டு செயல்படுவது தான் அவருக்கு செலுத்தக்கூடிய அஞ்சலியாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் திரு ஆத்ரேயா அவருடைய நீதி அரசராக அவர் பணியாற்றிய காலங்களில் பல்வேறு முக்கிய வழக்குகளில் தீர்ப்பளித்திருக்கிறார். பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க தருணங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கின்றார். பல முகங்கள் உண்டு அவருக்கு. சட்டப்பேரவை உறுப்பினராக, சட்ட அமைச்சராக, நீதியரசராக, வழக்கறிஞராக, இன்றைக்கு தமிழகம் கேரளாவிற்கிடையெல்லாம் பல்வேறு பிணக்குகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கேரளத்தில் பிறந்த ஒரு தமிழராக இருந்து தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக, கேரள சட்ட அமைச்சராக, இப்படி பல்வேறு முகங்களோடு ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவதில் அவருடைய பங்கும் பெரிய அளவில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அவரை பற்றிய பதிவுகள் என்னவா? ஒரு சகாப்தமே நிறைவேற்றுது என்று சொல்லலாம். அவரோடு ஒரு சகாப்தம் என்று சொல்லும்பொழுது, வழக்கறிஞராக மட்டுமல்ல, நீதிபதியாக மட்டுமல்ல, ராம் அவர்கள் சொன்னது போல் வாழ்நாள் முழுக்க உழைக்க மக்களின் நலன்களை முன்வைத்து, நியாயங்களை முன்வைத்து, அதற்கு முன்பின் முரணற்று போராடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர் என்று நம்ம கட்டாயமாக சொல்ல முடியும். நீங்கள் பல விஷயங்கள் அவர்கிட்ட சொன்னீங்க. அவர் 1940களிலேயே விவசாயிகளுக்காக, உழைப்பாளி மக்களுக்காக ஏராளமான வழக்குகளில் ஆஜராகி அவர்களுக்கு மிக சாதகமான தீர்ப்புகளை பெறக்கூடிய அளவிற்கு மிக திறமையாக விளையாடி இருக்கின்றார். அதாவது ஒரு ஒரு வழக்கறிஞர் இந்த ப்ரொஃபஷனல் முறையில் மட்டுமல்ல, உள்ளார்ந்து அதிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செயல்பட்டிருக்கிறார். அதன் விளைவாக தான் 1948 வந்து ஒரு சிறிது காலம் அன்றைய இந்திய அரசு அவரை கைது செய்தது. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், முன்கூட்டிய கைது என்ற முறையில் அநியாயமாக அப்போது பொதுவுடைமை கட்சி தடை செய்யப்பட்டிருந்தது. ஒரு பொதுவுடைமை கட்சியினுடைய அனுதாபி என்றமில்ல, அவர்களுக்காக கேஸில் வந்தவர் என்றமில்ல, அவர் ஒரு மாதம் மேலேயும் அவர் ஜெயிலில் இருந்தார். பிறகு 52 வருஷம் மெட்ராஸ் பிரசிடென்சி, தமிழ்நாடில் மெட்ராஸ் சட்டப்பேரவையில் வெற்றி பெற்றார். பிறகு மீண்டும் 57 வெற்றி பெற்றார். 57 வெற்றி பெற்ற பிறகு இஎம்எஸ் அவர்கள் தலைமையான அமைச்சரவை ஏற்பட்ட பொழுது, நீங்கள் பல விஷயங்கள் இப்போது மக்கள் மறந்திருப்பாங்க. அந்த சட்டப்பேரவையில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான அரசுக்கு வந்து 1 MLA பெரும்பான்மை இருந்தது. ஆனால் அன்றைக்கி அவங்களுக்கு ஒருத்தரையும் விலை கொடுத்து வாங்க முடியல. பின்னாடி விலை கொடுத்து வாங்கிய சகாப்தங்கள் ஏராளமான நாட்டில் இருக்குது. அந்த உறுதிப்பாட்டில் அவரும் ஒருவர், அங்கே இருந்தவர். அங்கே வந்து சட்டம், சிறைகள், சமூக சீர்திருத்தம், எரிசக்தி,
பாசனம் இப்படி பல துறைகளை கையாண்டிருக்கிறாரு. மிக குறிப்பாக சொல்ல வேண்டியது அங்கு நிறைவேற்றப்பட்ட இஎம்எஸ் அரசால் கொண்டு வரப்பட்ட பின்னாடி சற்று நீர்த்து போய் நிறைவேற்றப்பட்ட நிலச்சீர்திருத்தம் பற்றிய சட்டத்திற்கு அதனுடைய நுணுக்கமாக சட்டத்தில் அது செல்லுபடியாகும் வகையில் மிக திறமையாக வரைந்ததில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஐடியாஸ் வந்து மூவ்மெண்ட் இயக்கத்தில் வந்துருக்குது, கருத்துக்கள் இருக்குது, அது ஒழுங்கான சட்டவடிவம் கொடுக்கணும் இல்லையா, அதை அவர் மிக சிறப்பாக செய்தார். எதையாவது யாரும் அதை அசைக்க முடியல, அப்படி ஒரு அருமையான ஒரு சட்டவடிவம் கொடுத்தாரு. தொடர்ந்து லா மேக்கர் வருன்னா, நாட் ஜஸ்ட் லாயர் பட் லா மேக்கர், ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டி உள்ள நபர், மக்களை பற்றி அக்கறையோடு, உழைக்கும் மக்களை பற்றி அக்கறையோடு வாழ்ந்தவர், முற்போக்கான எண்ணங்களை கொண்டிருந்தவர், முன்பின் மரணத்தில் செயல்பட்டு வந்த விஷயங்களில் அதோடு சேர்ந்து மிக நுணுக்கமாக ஆழமான அறிவுன்னு தான் சொன்னார் பாருங்கள். ஆழமான சட்டையில் இருந்தால் தான் செய்ய முடியும், அது செய்தார், அது யாரும் கை வைக்க முடியாத அளவுக்கு செய்தார். பின்னாடி 71-73 அவர் வந்து சட்ட கமிஷனில் இருந்தபொழுது நாடு முழுவதும் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி என்ற கோட்பாட்டை முன்வைத்து அதற்கான ஏற்பாடுகளை வரைவுகளை முன்மொழிந்தவர். இப்படி பல கோணங்களை நீங்கள் பார்க்கலாம். திரு ராமவர்களிடம் இப்போ அவர் அரசியல் பாதையிலிருந்து பொதுவாக ஒரு மாநிலத்துடைய பல்வேறு துறைகளின் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது பெரிய மரியாதைக்குரிய பதவி, அதை விட்டு வெளியில் வருவதெல்லாம் மிக எளிதான ஒரு காரியம் இல்லை. அவர் நடத்திருந்தால் அதில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கலாம், பல்வேறு உயர் பதவிகளை அடையக்கூடிய ஒரு சூழலுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் கொள்கையை அடிப்படையில் பொதுவுடைமை கட்சிகள் பிளவுபட்ட பொழுது அங்கிருந்து வெளியேறுவது அப்படிங்கிறது, ஆனாலும் அவர் தன்னுடைய கொள்கையில் கடைசி வரைக்கும் மாறாமல் போன ஒரு போக்கை வந்து பெரிய விவாதிப்பார், அவங்களுக்கு லெட்டர் எழுதுவார் உடனே, அதாவது ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ நான் எழுதிடுவேன், அதை வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவார். ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி என்னென்னா, வின் பண்ணுறாரோ தோக்கிறாரோ கண்டெஸ்ட் பண்ணுவார். அவங்க ஒரு இயக்கம் வந்து நீங்கள் இந்த அதாவது பிரசிடெண்ட் இதுக்கு தைரியமாக நிற்பார், தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல, அந்த கொள்கைக்காக நான் அந்த பேட்டிலில் இறங்குவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ரொம்ப பெரிய மனிதர். உச்ச நீதிமன்றத்திலிருந்து அவர் ஓய்வு பெற்ற பிறகு 34 ஆண்டுகள் ஆகிவிட்டன. யோசிச்சு பாருங்க, யாராவது நினச்சிட்டு இருப்பாங்களா, வேற யாரா இருந்தால் மறந்துருப்போம் இதுபோல். நம்ம 34 ஆண்டுகளும் தொடர்ந்து தான் எந்த ஒரு லட்சத்துக்காக வாழ்க்கை ஏற்பண்ணி தர தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபட்டவர், சின்ன அந்த முழு அறிவையும் இதில் செயல்படுத்தியவர், அறிவோடு சேர்ந்து நெஞ்சத்தையும் இதில் ஈடுபடுத்தியவர் என்ற முறையில் இதயமும் மூளையும் இணைந்து பணியாற்றியவர் என்று மிகச்சிறந்த ஒரு நபர் என்று சொல்லலாம். அதுவும் இல்லாமல் பொதுவாக விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட மனிதர்களாக இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய அரிதான ஒரு காரியம். நீங்கள் எவ்வளவு சமூகத்திற்கு எவ்வளவு சரியாக செயல்பட்டாலும், எவ்வளவுதான் நீங்கள் நல்லவராக இருந்தாலும், யாரோ ஒருவருக்கு வந்து நம்மளை விமர்சிக்கக்கூடிய ஒரு போக்கு அப்படிங்கிறது இருக்கின்ற பொழுது, நீதரசு கிருஷ்ணயர் அவர்கள் மீதான விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் வந்து தேடினாலும் கிடைக்காதுங்கிற அளவிற்கான ஒரு ஒன்று ரொம்ப ரொம்ப அப்படிங்கிற அடிப்படையில் அதுவுமே ஒரு பெரிய அரிதான ஒரு சரியான விமர்சனம் சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப பெரிய பெரிதாக பார்க்க மாட்டார். இப்போ குறிப்பாக அந்த எமர்ஜென்சி 73 அந்த கண்டிஷனல் ஸ்டே கொடுத்தது பல பேர் விமர்சித்தாங்க இதில். ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுதான் அந்த அரசியல் சட்ட கோட்பாட்டுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி அது ஒரு ஒரு தீர்ப்பை கொடுத்தார். அதை இன்னும் கூட ஸ்டடி பண்ணலாம், விமர்சிக்கலாம், இல்லை ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் அவருக்கு ஒன்றும் அதில் உடனே அதை பர்சனலாக எடுத்துக்க மாட்டார், அட்டாக் பண்ணலாம். நிச்சயமா, ஏன்னா அவர் கொடுத்த அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இந்திய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள், சமூக மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ஒரு பெரிய காரணியாக இருந்தது அப்படிங்கிற வகையில் அரசியல் வரலாற்றில் இருந்து அந்த இந்திரா காந்தி தொடர்பான அந்த தேர்தல் வெற்றி தொடர்பான அந்த தீர்ப்பை வந்து பிரித்து பார்க்கவே முடியாத ஒரு நிலை தானே இருக்குது இன்னமும் கூட. இல்லை, அது ஒரு நிபந்தனை கொண்ட ஒரு ஸ்டே கொடுத்தார், அவ்வளோதான் அவர் கொடுத்தாரு. இவங்க வந்து நெருக்கடி நிலையை பிரகடப்படுத்த அவருக்கு தெரிஞ்சிருக்க முடியாது, அதுதான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. ஆனால் அவர் சட்டப்படி என்ன சாத்தியமோ எப்போதுமே வந்து ஹியூமன் ரைட்ஸ் பறந்து பார்க்குறவர். ஸோ அந்த சம்மந்தப்பட்ட நபர் மீது ஒரு வழக்கு வந்திருக்கு, அவருடைய உரிமைகளும் மீறப்படக்கூடாது என்ற மாதிரிலாம் கொடுத்துருக்கலாம். நம்ம சட்டம் முழுக்க நமக்கு தெரியாது, அதில் விமர்சனங்கள் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் விமர்சனம் ஒரு தீர்ப்பில் இருந்ததுனால அவரை பற்றி விமர்சனம் ஆகிடாது. அவர் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார், பலருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பார். ஏன் நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னென்னா, அவர் வாழ்ந்த காலத்தில் சில விழுமியங்கள் மாறின, சோஷியல் வேல்யூஸ் மாறித்து. உதாரணத்துக்கு நீங்கள் தாராளமய காலகட்டத்துக்கு வரும்பொழுது தனிநபர் இல்லாமல் ஈட்டுவது தான் குறிக்கோளாக இருக்கணும், அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கு நெறிமுறை நீக்கல்னு சொல்கிறோம், லிபரலைசேஷன், என்ன அர்த்தம், எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் என்ன வேணால் பண்ணலாம் லாபம் ஈட்டுவதற்கு. இதை அவர் அங்கீகரிக்கலை, அதேமாதிரி தனியார் மயமாக்கல் அங்கீகரிக்கலை.
உலகமயமாக்கல் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொன்னார். அப்போது அந்த பண்புகளில் உறுதியாக நின்று இன்று வரை பழைய விடுதலை போராட்டத்தினுடைய பண்புகளுக்கு, விழுமியங்களுக்கு, இந்தியாவின் லட்சியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த தாராளவை கொள்கைகளோடு உடன்பட்டு செல்லாமல் தொடர்ந்து உழைப்பாளி மக்கள் நலன்களை வலியுறுத்தியவர் என்ற முறையில் மிகப்பெரிய மனிதன் என்று நான் வலியுறுத்தி விரும்புகிறேன். அவரை நான் பர்சனலாக இது பண்ணுறேன். நான் வாஷிங்டனில் இருக்கும்போது அங்கே வந்தார். அவர் பல இடத்துக்கு கூட்டின்னு போவேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக லிவ் பண்ணுவார், டிமாண்ட் பண்ணுவார் சில விஷயங்களை, இது பிடிக்கலன்னா. ஆனால் ரொம்ப சிம்பிள், எளிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு பியூரான வாழ்க்கை. அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்து டைடு லாங் டைம் அகோ. அது ரொம்ப அவர் ஆழமாக இப்போ பல தடவை என்கிட்ட சொல்லுவார், நான் வந்து இந்த உலகத்திலே இல்லை, வேற எங்கேயோ இருக்கேன் அப்படின்லாம் பேசுவார். ஆனால் ஒரு வென் யூ கிவ் அ கால், அவர் வந்து ஹெல்ப்புக்கு யாராவது அப்ரோச் பண்ணுறாங்க இல்லை ஒரு காசுக்கு, உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அதில் ஒரு பெரிய விஷயம். இந்த எப்பொழுது அழைத்தாலும் அதற்கு பதில் சொல்வது அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து ஏதோ இளமை பருவத்தில் இருந்த பொழுது மட்டும் செய்யலை. எனக்கு தெரிந்து அவர் மரணமடைவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு வரை, சில நாட்களுக்கு முன்பு வரை கூட அனைவரோடும் ஒரு தொடர்பு இருந்தார் அப்படிங்கிறது. கேரளாவில் செப்டம்பர் மாதம், இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் வந்து போலீஸ் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண்மணிக்கு ஆதரவான ஒரு இயக்கத்தில் அவர் பங்கேற்கிறார். அதான் கடைசி அவர் 99 வயசு 10 மாதத்தில் பங்கேற்கிறார். என்ன, நான் வந்து முதன்முறையாக அவர் சந்தித்தது இந்திய ஜனநாயக வாழ்வியல் சங்கத்தில் அகில இந்திய மாநாடு சென்னையில் நடந்துச்சு. 1987 வந்திருந்தார். வந்து ரொம்ப எளிமையாக எல்லாரோடையும் அந்த இளைஞர்களோடலாம் பழகினார், எங்கூட பேசிகிட்டு இருந்தார். எனக்கு நான் ஒரு சாதாரண ஒரு பொருளியல் அறிஞர் தான், நான் அவர் ஒரு மிகப்பெரிய சட்டமேதை. ஆனால் அதெல்லாம் வித்தியாசம் பாராமல் சமமாக பேசுவார். யாராக இருந்தாலும் ஒரு பிரச்சனை மீது சமமாக பேசுவார் என்பது ஒரு பெரிய குணம். நம்ம ஊர்லேருந்து பெரியவங்க சின்னவங்க அந்த ஒரு ஃபியூடல் மனப்பான்மை பேசுவதற்கு ஏதோ ஒரு விஷயம். அவர் வந்து எனக்கு என்ன ஞாபகம், சோலி சொராப்ஜி அப்போ அட்டார்னி ஜென்ரல், அவருக்கு 80th பர்த்டே செலிப்ரேஷன் நடந்தது டெல்லி. நான் எங்கேயும் நோட் பண்ணிருந்தாங்க, எனக்கு ஒரு நல்லா தெரியும். அங்கே என்ன பெரிய ஹைலைட் என்னென்னா, அதில் திடீர்னு கிருஷ்ண ஐயர் வந்துட்டார் அந்த இதுக்கு. அப்போ இதில் ஒன்லி ஃபியூ இயர்ஸ் கோ வந்த உடனே வைஸ் பிரசிடென்ட் இருந்தார் இவங்க. ஆனால் கிருஷ்ண ஐயர் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த அந்த லார்ஜ் குரூப்பில், இந்த அட்டார்னி ஜென்ரல் இதில். ஸோ பெரிய மேக்னெட், கேரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி வந்தார்னா பதிவுகளில் மறக்க முடியாத, பதிவு செய்யப்பட வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு நீதியரசராக இருந்து மரண தண்டனைக்கு எதிராக அவர் குரல் கொடுத்ததை கூட நாம் வந்து பதிவு செய்ய வேண்டும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் இன்னும் கூட அவரை குறித்து நெகிழ்ச்சியான அனுபவங்களை தொடரலாம், தொடர்ந்து பேசலாம். காத்திருங்க. நீதியரசர் கிருஷ்ணய்யரினுடைய மரணம் குறித்து ஒரு நெகிழ்ச்சியான அவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம்.